வணக்கம். முதல்ல வந்து நான் வந்து ஒரு 43 வருஷமாக அந்த ஃபீல்டில் வாழ வச்சுட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற பத்திரிகை அன்பர்களுக்கும் ஊடகத்துக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட் டே ஷூட் போயிருந்த போது, அப்போ வந்து இட் வாஸ் அபவுட் 10 டேஸ் ஷூட் நினைக்கிறேன். அப்போ வந்து நைட் இருக்கும், பிஜேபியில் ஷூட் நடந்துருது. விஷால் சாரை நான் பார்த்த உடனே சொன்னேன், இந்த படம் பெரியிட்டா போதணும். ஏன்னா அந்த கெட்டப் வந்து அந்த மாதிரி இருந்தது, ஒரு ஒரு அமர் அக்பர் ஆந்தனி அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் அந்த கெட்டப் இதெல்லாம் வந்து பார்க்குது. அதே மாதிரி எஸ் ஜே சூர்யா சார் சொல்லவே வேண்டாம். அண்ட் மெயின்லி த கிரேட் கோஸ்ட் அவர் டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், ஹி ஹஸ் டன் எ வண்டர்ஃபுல் ஜாப் இன் திஸ் மூவி. எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி, ரொம்ப திங்க் பண்ணி, ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பியூட்டிஃபுல் கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ப்ரெசென்ட் பண்ணி அதை பெரிய சூப்பர் ஹிட் ஆகியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் தட். எனக்கு வந்து விஷால் சார் நடித்த படங்கள் எல்லாமே எனக்கு பெரிய ஹிட் ஆகிருக்கு. அதில் இது 3வது படம், 4வது படம் நினைக்கிறேன். ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். அண்ட் எஸ் ஜே சூர்யா சார் டைரக்ஷனில் பண்ணியிருக்கேன் குஷின்னு ஒரு படம். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ அவர் நடிக்கும் போது, கூட வந்து நடிக்கும் போது அவர் அருமையாக நடிச்சு காட்டுவார். ஷூட்டிங்கில் டேரக்டராக இருக்கும்போது அருமையாக ஒவ்வொருத்தருக்கும், எனக்காகட்டும் விஜய் சாருக்காகட்டும் எல்லாருக்கும் பியூட்டிஃபுல் நடிச்சு காட்டுவார் ஒரு கேரக்டரை. அப்போ அதே என்ன நடித்தாரோ அதே மாதிரி அதை விட இன்னும் அருமையாக இப்போ நடிக்கும் போது கூட இருந்து பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ வெரி ஃபைன் சார், தேங்க்யூ. அந்த படத்தோட கேமராமேன் மிஸ்டர் அபி இஸ் டன் எ வெரி குட் ஜாப். அண்ட் மியூசிக் ஜிவி சார் வெரி நைஸ். அண்ட் எடிட்டிங் அண்ட் ஆர்ட் டைரக்ஷன் நம்பர் ஒன், சூப்பர். ஸோ அதோட மூமெண்ட் தான் அந்த படத்தோட கிரிப்பு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு அருமையான ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு பங்காக இருக்கிறது எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.